சைபர் ஸ்பேஸ் அப்படின்னு ஒன்று இருந்தால் அங்கே வந்து நல்ல விஷயம் கெட்ட விஷயம் ரெண்டுமே இருக்குது. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி சைபர் புலிங் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பெரும்பாலும் அதிகமாக நடந்துக்கிட்டே இருக்குது, நம்மளும் நிறையா நியூஸ் பார்த்துட்டே இருக்கோம். சைபர் புலிங் அப்படின்னா என்னென்னா, உங்களை ஒரு சைபர் ஸ்பேஸ் மூலமாக ஒரு சோஷியல் மீடியா ஆப்போ இல்லை உங்களோட ஃபோன் இல்லை நீங்கள் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய எந்த இடத்துலையுமே உங்களை ஹராஸ் பண்ணினாலோ உங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் பண்ணினாலோ அது சைபர் புலிங். அதாவது இதை ஃபோன் காலாக பண்ணலாம், மெசேஜாக பண்ணலாம், இந்த மாதிரி பல வகையில் வந்து சைபர் புலிங் பண்ணலாம். முக்கியமாக சில எப்படி சைபர் புலிங் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ஃபோன் கால்ஸ் தெரிந்தவர்களாகவும் இருக்கலாம் தெரியாதவர்களாகவும் இருக்கலாம். எனக்கு நடந்த ஒரு பர்சனல் இன்சிடெண்ட்ல, இது ரமேஷோட நம்பர் தானே, ஏன் அவன் அங்கே தான் இருக்கான்னு எனக்கு தெரியும், நீங்கள் ஃபோன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, இல்லை இது ராங் நம்பர்னு நான் எத்தனை தடவை சொல்லியும் கூட அவங்க ஃபோன் பண்ணுறத நிறுத்தவே இல்லை. தொடர்ந்து தொலைபேசியில் அழைச்சிட்டே இருந்தாங்க, எனக்கு தெரியும் எனக்கு தெரியும், நீங்கள் தான் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. இது வந்து அவங்களுக்கு தெரியாதனால அவங்க செய்யலை, ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டே வந்து பண்ணுறாங்க. இப்போ என்னோட நம்பர் அவங்களுக்கு எங்கேருந்து கிடச்சிருக்கும், அதுதான் நம்ம கேட்க வேண்டிய முதல் கேள்வி. இன்னைக்கு இன்டர்நெட்டில் இருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளோட வங்கி சேவைகள் எல்லாமே இன்னைக்கு இன்டர்நெட்டில் வந்துருச்சு. ஒரு 5-7 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா ஒரு கடைக்கு போய் அங்கே நம்மளோட நம்பரை சொல்லி அவங்க கிட்ட காசு கொடுத்து ரீசார்ஜ் பண்ணணும். இன்னைக்கு அப்படி கிடையாது, ஃபோனில் ஒரு டேப்பில் செஞ்சிடலாம். அந்த மாதிரி நீங்கள் ஒரு கடைக்கு போய் நம்பரை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அதோட ஆக்சஸ் யாருக்கு வேணால் கிடைக்கலாம். அப்போ இன்டர்நெட்டோட நல்ல விஷயம், நீங்கள் இந்த மாதிரியான இணையதள சேவைகளை கண்டிப்பாக உபயோகப்படுத்துறது, வெளியே உங்கள் நம்பரை கொடுக்காம இருக்கிறது. இப்போ ஃபோன் பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருக்காங்க, திரும்ப 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 திரும்ப, நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கல. நம்ம எவ்வளோ வேலைகளில் இருப்போம், இத்தனை ஃபோன் அடிச்சுட்டே இருந்தால் நமக்கு கோபம் வருது இல்லையா, கோபம் தாண்டி ஒரு இரிட்டேஷன், இதுதான் அப்யூஸ், இதுதான் சைபர் அப்யூஸ். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல் கட்டமாக செய்ய வேண்டிய விஷயம் அந்த நம்பரை பிளாக் பண்ணுறது. இப்போ அந்த நம்பரை பிளாக் பண்ணதுக்கப்புறம் அடுத்த நம்பர்லேருந்து கூப்பிட வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பிளாக் பண்ணதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம டிஎன் போலீஸ் இன்னைக்கு கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல எடுக்கிறாங்க. நீங்க ஒரு காவல் நிலையத்துக்கு தான் போகணும்னு கூட அவசியம் கிடையாது. அப்ப இந்த நம்பரை மென்ஷன் பண்ணி நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும். அப்படி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணும் போது அவங்க மேல என்ன மாதிரியான ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை எடுப்பாங்க. ஸோ இது முதல் கட்டமா நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கிறது. மறுபடியும் வேற நம்பர்ல இருந்து கூப்பிடுறாங்களா, மறுபடியும் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. நீங்க எத்தனை கம்ப்ளைண்ட் வேணா ரைஸ் பண்ணா ஃப்ரீயாக ரைஸ் பண்ணுங்கள், எத்தனை கம்ப்ளைண்ட் வேணுமானாலும். அடுத்து மெசேஜ் மூலமாக இதே மாதிரி பண்ணுறாங்க, யாருன்னு கேட்டும் பதில் சொல்லாமல் தகாத முறைகளில் பேசுகிறாங்க அப்படின்னாலும் அந்த நம்பரை கொடுத்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இப்போ இதெல்லாம் ஃபோன் கால்ஸ் மெசேஜஸில் முடிஞ்சிடுச்சு. மூணாவது அடுத்த லெவல், உங்களோட ஃபோட்டோவை மார்ஃப் பண்ணி உங்களுக்கே அனுப்பலாம். அதாவது உங்களோட புகைப்படத்தை வேற ஒரு ஆபாசமான புகைப்படத்தோட இணைச்சு உங்களுக்கே அனுப்பி உங்களை பயமுறுத்த ட்ரை பண்ணலாம். அது மூலமா உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஃபேவர்ஸ் கேட்கலாம். இந்த ஃபேவர்ஸ் என்ன ஃபேவர்ஸா வேணா இருக்கலாம், செக்ஷுவல் ஃபேவரா இருக்கலாம், மணி ஃபேவரா இருக்கலாம், ரேன்சம் கேட்கலாம், என்னவா வேணும்னாலும் இருக்கலாம். அப்படி செஞ்சாலும் கூட இந்த கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணி இதை ரிப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க ஃபேமிலியில நீங்க நம்பக்கூடிய ஒரு நபரிடம் இதை பத்தி கண்டிப்பா பேசுங்க. உங்க டீச்சர் கிட்ட சொல்லலாம், உங்களோட ஸ்கூல் பிரின்சிபல் கிட்ட சொல்லலாம், காலேஜ் பிரின்சிபல் கிட்ட சொல்லலாம், ப்ரொஃபஸர், நீங்க நம்பக்கூடிய ஒரு ஃபேமிலி மெம்பர், அப்பாவோ அம்மாவோ அண்ணாவோ யாராவது இருந்தால் கண்டிப்பாக அவங்க கிட்ட சொல்லுங்க, ஒரு கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுங்க. நீங்கள் முக்கியமாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸை நம்பணும். இது அடல்ட்ஸ்க்கு இல்லை அடாலசன்ஸ்க்குன்னு வச்சுப்போம். 14 வயசுக்கும் கம்மியாக இருக்கிற குழந்தைங்க இன்னைக்கு ஃபோனோட தான் வாழ்க்கையை நடத்துகிறாங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கோம், அதை நம்ம தவிர்க்க முடியாது. அப்படிப்பட்டவங்க பெற்றோர்கள் முக்கியமாக கவனிக்கணும். அவங்களோட ஃபோனில் அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க, என்ன மாதிரி ஆப்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு கண்காணிக்க வேண்டியது உங்களோட பெரிய பொறுப்பு. நம்ம எவ்வளோ வேணால் ப்ரைவசி குழந்தைங்களுக்கு எல்லாமே பேசலாம், ஆனால் அவங்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் அவங்களோட பாதுகாப்பு நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சீரியஸாக எடுத்துக்கணும். தெரிஞ்சவங்க கிட்ட தானே பேசுகிறாங்க, சைபர் புல்லிங் தெரியாதவர்கள் மூலமாக தான் நடக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நிறைய இடத்துல ஹராஸ்மெண்ட் நடக்கிறதே தெரிஞ்சவங்க மூலமா தான். ஏன்னா தெரிஞ்சவங்க மூலமா பண்ணும்போது அது ரொம்ப ஈஸியா, அதுவும் குழந்தைகள். ஏன்னா பெற்றோர்கள் அவர்களை நம்புவார்கள். அதனால என் ஃப்ரெண்டோட அம்மா கிட்ட தான் பேசுறேன், என் ஃப்ரெண்டோட அப்பா கிட்ட தான் பேசுறேன், என்ன வீடியோ காலில் வர சொன்னாங்க, அதனால நான் வீடியோ காலில் போனேன், இப்படி எல்லாம் குழந்தைகள் சொன்னாங்கன்னா உடனே என்ன அப்படின்னு பாருங்க. தெரியாத நபர்கள் மட்டும் இல்லை, தெரிந்த நபர்களோட கூட வீடியோ கால் திடீர்னு கேட்குறாங்க அப்படிங்கும் போது அது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அங்கே கூட உங்களுக்கு சைபர் புல்லிங் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
இப்ப நீங்க ஒரு மார்ஃப் பண்ண போட்டோவை பார்த்த உடனே பயம் வரும். அந்த பயம் ரொம்ப இயல்பானது. நீங்க பயத்தை எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்றீங்களோ அதே அளவுக்கு அதை பற்றி உங்க குடும்பத்தில் ஒருத்தர்கிட்ட பேசுறதோ இல்ல அதுக்கான ரிப்போர்ட் ஃபைல் பண்றதோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக நம்ம மனநல அளவுக்கு நம்மளை பாதிக்கக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகநூல் மாதிரியான சில சோஷியல் மீடியா ஆப்ஸில் வரக்கூடிய கண்டென்ட், உங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான கண்டென்ட் நீங்கள் அடிக்கடி பார்க்குறீங்க. அது உங்களை வந்து அதிகமான பயத்தை கொடுக்குது, இல்லை அதிகமான கோபத்தை கொடுக்குது, இல்லை எந்த எமோஷனையும் அதிகப்படியாக கொடுக்குது அப்படின்னா, நீங்கள் முதல் கட்டமாக செய்ய வேண்டியது என்னென்னா, அந்த பேஜ்களோ குரூப் இல்லை அந்த நபரை அன்ஃபாலோ செய்வது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளோட மனநிலை நமக்கு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ் எண்ணிக்கையை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு இன்னைக்கு. ஸோ சைபர் ஸ்பேஸ்ல சேஃபா இருக்கிறதுக்கான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, முக்கியமா தெரியாத நபர்களிடம் இருந்து வரும் ஃபோன் கால்ல அவங்க தகாத முறையிலையோ இல்லை அன்னெசசரியா பேசும்போது அவங்கள கம்ப்ளைண்ட் பண்றது. அதே மாதிரி தான் மெசேஜஸ்க்கும், மெசஞ்சர்ல டைப் பண்ணி வந்தாலும், மார்ஃப் பண்ண ஃபோட்டோ வந்தால் மறக்காம அதையும் போலீஸ் கம்ப்ளைண்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ சைபர் புல்லிங் மனநலத்தை அஃபெக்ட் பண்ணாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. சைபர் புல்லிங் நமக்கு நடக்காத அளவுக்கு நம்ம ஒரு சேஃப் ஸ்பேஸில் இருக்கிறது அவசியம். அதுக்காக நடக்கவே நடக்காதா அப்படின்னு சொல்ல முடியாது. ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கேர். நான் ப்ரிவென்ஷனையும் சொல்லிட்டேன், கேரையும் சொல்லிட்டேன், பார்த்துக்கோங்க. நன்றி. சைபர் செக்யூரிட்டி சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு TM0-வை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். அவங்க நிறைய விஷயங்களை சைபர் செக்யூரிட்டிக்காக சொல்லிகிட்டே இருக்காங்க.